ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். ஆப்கானிஸ்தான் ஓவராலாக தாலிபான் எல்லாமே அவங்க ரூல்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஒன்றும் ஆட்சி அமைக்கல, ஓகேங்களா? இவங்க தான் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரத்தத்தை இனிமேல் பார்க்க மாட்டோம், எல்லாருக்குமே சம உரிமை கொடுப்போம். என்னதான் அது வந்து இஸ்லாமிக்கோட ஒரு ரூல் பார்ட்டியாக இருந்தாலும், அதாவது இஸ்லாமி அந்த ரூலில் இருக்க ஒரு பார்ட்டியாக நாங்கள் அமைச்சாலுமே, எல்லா நாடுகள்லையோடையும் சரி, இல்லை இங்கே இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்களுக்கும் சேர்ந்து என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட இப்போதான் வந்து பெண்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க முடிவு அவங்க சுயமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா 2001 அந்த 2005 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்கள் அவங்களோட சொந்த முடிவை எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது ஒர்க் போகிறது அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் வந்திருக்காங்க. இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் இந்த தாலிபன்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதிக்கும் போது வந்து ஆப்கானிஸ்தான் கைப்பற்றாங்க, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்து உலக நாடுகள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. ஐநா சபை என்ன சொல்லியிருக்குன்னா, யுனைடெட் நேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, அது அவங்க ஒரு மூணு ரூல் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூணு ரூல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுக்கே தெரியல இவங்க நல்லவங்களா கேட்டவங்களா. ஏன்னா இவங்க 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகரான ஒரு ரூல்ஸ், அதான் ஸ்லிப்பர் போடக்கூடாது, பெண்கள் வந்துட்டு தனியாக நடந்து போகக்கூடாது, ஆண்கள் வந்துட்டு கிளீன் ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் பேசிக்காக அவங்களுக்கு புரியணும்னு சொன்ன ரூல்ஸ். இதையும் தாண்டி நிறையா இருக்குது, ஓட விட்டு கல்லை விட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை வெட்டுறது, நெகப்பாலிஸ் அதாவது நெகப்பாலிஸ் போட்டாங்கன்னா அவங்க கையை வெட்டுறது அப்படின்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சின்ன ரூல்ஸ் தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அந்த மாதிரி ரூல்ஸ் திரும்பி இவங்க போட்டால் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த நாட்டை விட்டு எப்படியா தப்பிச்சு ஓடிடணும், இங்க இருந்தோம்னா நம்மளுக்கும் சாவுதான் மிச்சம், சாப்பாடு அதெல்லாம் தவிர்த்து சாவுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி ஒரு ஃபிளைட்ல ஒரு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் 150-200 பேர் தான் இருக்க முடியும். பட் அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா 640 பீப்புள்ஸ், 640 சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, யங் லேடிஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், டீனேஜர், அதுக்கப்புறம் இந்த மிடில் ஏஜ்ல இருப்பாங்கள, அவங்க எல்லாருமே 640 பேர் வந்து வெறும் 200 பேர் மட்டுமே போகிற ஃப்ளைட்டில் வந்து 640 பேர் போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இங்கே பின் பண்ணுறேன். பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குழந்தை தெரியும், அந்த குழந்தையை ரவுண்ட் பண்ணியும் காட்டுறேன். அந்த குழந்தை வாயில் ஒரு பால் டப்பா இருக்குது, ஓகேங்களா? அந்த பால் டப்பாவை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அந்த குழந்தை குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எந்த ஒரு ஆகாரமும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அவங்க கஷ்டப்பட்டு எல்லாமே சம்பாரிச்சு அவங்களுக்குன்னு உள்ள உடைமைகள்லாம் வச்சு எல்லாத்தையுமே, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு என் உயிர் மட்டும்தான் முக்கியம், இங்கே இருந்தால் என் உயிர் இருக்காது அப்படின்னு எப்படியாவது வேறு நாட்டுக்கு போயாவது நான் ஏதாவது பண்ணியாவது பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லணும் வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே வந்து கஷ்டப்பட்டு, நம்ம அப்பாவிலேருந்து இல்லை நம்ம தாத்தாலேருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கியிருப்போம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு பொருள் அப்படி இப்படின்னு சேர்த்து வச்சுருப்போம், ஓகேங்களா? திடீர்னு வந்து இங்கே இருக்க எல்லாருமே போயிடுங்க, இந்தியா வந்து இப்போ வந்து வேறு நாட்டு இந்தியாவை பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்களாம் போயிருங்க, எங்கள் நாட்டில் இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்படி இந்தியாவில் இருக்கவங்க இருக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு பல ஜென்ரேஷனாக நிறையா பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த ஜென்ரேஷனாக சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே இங்கே அனாதையாக விட்டு உங்கள் கையில் 1 ரூபா கூட இல்லாமல் உயிர் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குமோ அதோட 100-200 மடங்கு அதிகமாக அங்கே இருக்க மக்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேறு நாட்டுக்கு போனால் யாருமே கிடையாது, ஏன்னா இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, உண்மைதான், ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா தாலிபன் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஆட்சியெல்லாம் அமைக்க மாட்டோம், நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி வந்து ஒர்க் பண்ணுறவங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களாம் திரும்பி ஒர்க்குக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நியூஸ் சேனல்ஸ் இருக்கும்ல, ஆப்கானிஸ்தான்ல நியூஸ் சேனலில் வந்து கேர்ள்ஸ் நியூஸ் ரீட் பண்ணுவாங்க. தாலிபன் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து நியூஸ் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி பிடிச்சதுக்கப்புறமும் கேர்ள்ஸ் வந்து நியூஸ் ரீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகலாம், பாய்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சுத்தமாக புரியலை. ஏன்னா இவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்க செஞ்ச சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் இருக்க குடிகாரங்க மாதிரி தாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா குடிக்கிறாங்க, அதனால வந்து அவங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம், சொசைட்டிக்கு ப்ராப்ளம், அவங்களால சுற்றி இருக்க எல்லாத்துக்குனாலையும் ப்ராப்ளம், காசும் ஓவராக வீணாகுது அப்படிங்கும்போது திடீர்னு நான் நல்லவன் ஆகிட்டேன், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கால் எழுத்தி வைக்கிறாரு. சந்தோஷம் இருக்கும், எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கு, இருக்காது அப்படின்லாம் சொல்ல. ஆனால் திரும்பி அந்த குடியை பார்த்துட்டா, அந்த சரக்கை பார்த்துட்டா திரும்பி எப்படி குடிக்க போயிடுவாங்க? அதே மாதிரி தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஏன்னா அவங்க முதல்ல நல்லவங்க கெட்டவங்களா தான் இருந்திருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நல்லவன் அப்படிங்கிற ஒரு வேஷம் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அமெரிக்கா கூட நேற்று சொன்ன மாதிரி ஒரு 4 ரூல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து போர் இருக்கக்கூடாது, ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் இருக்க இந்த தாலிபான் பீப்புள்ஸ் வந்து வேற தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சக்கூடாது, மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை வந்து லாஸ்ட் வரையும் போகணும், அப்படி இருந்தால் தான் எங்கள் ட்ரூப்ஸ் அமெரிக்கா ட்ரூப்ஸ் வந்து அமெரிக்கா விட்டு வெளில வருவோம் அப்படிங்கிற மாதிரி தாலிபான் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வெளில போச்சு, தாலிபான் ட்ரூப்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை
கைப்பற்றுச்சு ஓகேங்களா. இதெல்லாம் வச்சு நான் அமெரிக்கா வந்து இப்படி சொல்லிச்சு. ஏன்னா அமெரிக்காக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எல்லாம் வெளில அமைச்சது ரொம்ப அவசரமான முடிவு, தப்பான முடிவு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து எல்லாத்தையுமே அடித்தோம்னா, எல்லாத்தையுமே வந்து கேர்ள்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும், பாய்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரகனான ஒரு ரூல்ஸ் போட்டோன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்மளை திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். யாராவது கண்டிப்பாக உள்ளே போந்து நம்ம ஆட்டையத்தை கலப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த தாலிபன் அந்த டெரரிசம் குரூப் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த தாலிபனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் தான் வந்து இதுவரையும் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. சைனாலாம் பார்த்தீங்கன்னா தாலிபன் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்து, தான்ப்பா நான் உனக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தாலிபான் குரூப்பில் இருக்க முக்கியமான ஹெட்டே வந்து பாகிஸ்தானில் இருந்தவங்க தான் ஓகேங்களா. பாகிஸ்தானில் இருக்க முக்கியமான தலைவர்களும் முக்கியமான செல்வந்தர்களும் தான் வந்து இந்த தாலிபன் அப்படிங்கிற தீவிரவாதி கும்பலுக்கு நிறையா போஸ்டிங்லேயே இருக்காங்க ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு ஓகேங்களா. இந்த மூணு நாடு மட்டும்தான் வந்து ஆப்கானிஸ்தானையும் தாலிபானையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, மற்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்து மற்ற நாடுகளும் நம்மளை சப்போர்ட் பண்ணும், அப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த தாலிபான் வந்து இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து பழைய தாலிபான் குரூப் இல்ல, நாங்க வந்து 2.0 தாலிபான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு அந்த அமெரிக்கா கூட ஒப்பந்தமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த நிறைய நாடுகள் வந்து நாங்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி கண் துடைப்பை வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு இவங்களோட ரூல உள்ள கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கு. இந்த பயம் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாலிபான் குரூப்புக்குன்னு ஒரு நியூஸ் லீடர் இருப்பார்ல, தாலிபான் குரூப் ஃபுல்லாத்துக்கும் ஒரு நியூஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல இருக்க ஹெட்டை வந்து எப்படியோ பிடிச்சிட்டாங்க. யாருன்னா நம்ம பிபிசி ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க பிபிசி வந்து பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட போன்ல பேசியிருக்காங்க. அவங்க பேர் சுகேல் ஓகேங்களா, அந்த ஹெட்டோட பேர் சுகேல். அவங்கள்ட்ட வந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை வந்து நீங்க கோர்ட்டுக்குள்ள அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா கோர்ட்டுக்குள்ள சட்டம் சரியா இருந்தா தான் வந்து வெளியில போராட்டம் அப்படிங்கிறது அதிகமா நடக்காது, சரியான உரிமைகள் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சமமான உரிமை எல்லாமே நடக்கும் ஓகேங்களா. கோர்ட் அப்படிங்கிறது ஒரு தனி அரசியல் எப்படியோ அதே மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அது. கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜா வந்து பெண்களை உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாங்க பண்ண மாட்டோம், வேணா ஃபியூச்சர் கவர்மெண்ட், இந்த ஃபியூச்சர் கவர்மெண்ட் தான் எல்லாத்துலயுமே சொல்லிட்டு போறீங்களா, ஃபியூச்சர் கவர்மெண்ட் வேணா, இது ஆப்கானிஸ்தானோட ஃபியூச்சர் கவர்மெண்ட் வேணா இது பண்ண வாய்ப்பு இருக்கு, பட் இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்டா உட்கார்றதுக்கு பெண்கள் தகுதியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்டா வேணா பெண்கள் நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மக்கள் எங்க செல்லலாம் எங்க போகலாம், கேர்ள்ஸ் இந்த இடத்துக்கு தான் போகணும் இந்த இடத்துக்கு தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை பாய்ஸ் வந்து இந்த வேலையை தான் பண்ணணும் இந்த வேலையை தான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நியூஸ் ரீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் எங்க போகணும் யார் எங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு தாலிபான் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகலாம், கேர்ள்ஸ் படிக்க போகலாம், கேர்ள்ஸுக்கு வந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு முக்கியமாக இருக்கும், அதில் வந்து நாங்களும் தலைமை தாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஒர்க்குக்கு போகலாம், பாய்ஸ் வந்து அவங்க ஃப்ரீடம்க்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தாலிபான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவங்க உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா, உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்தா போட்டு தான் போகணும், இல்லாட்டி அதுவும் பர்தா போடுறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராகவே அதுக்குள்ளே நம்ம போனோம். ஸோ வந்து ஷூ போட்டு போகக்கூடாது, ஸ்லிப்பர் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து சில அந்த ஆப்கானிஸ்தானில் சில இடங்களில் வந்து தாலிபானில் இருக்கவங்க ரூல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. என்னதான் வந்து காபூலில் இருக்க ஹெட்டு இந்த ரூல்லாம் இல்லை எல்லாருமே நாங்கள் சமம் நடத்துவோம் எல்லாருமே நாங்கள் அமைதியாக நடத்துவோம் அப்படின்னு சொன்னாலும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாலிபானில் இருக்க குரூப்பில் இருக்க ஆளுங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இனிமேல் ஃப்ரீடமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 1990 தாலிபான் வந்து அப்பயும் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த டைம், அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1990 கேர்ள்ஸ் அவங்களோட கணவன் இல்லை அவங்களோட தந்தை இல்லாட்டி அவங்களோட சகோதரர்கள் அவங்க கூட மட்டும்தான் எங்கே போனாலும் போகணும், பக்கத்தில் இருக்க பெட்டி கடைக்கு போனாலும் இவங்களோட கூட்டு தான் போகணும், இல்லை அவங்க வெளியில் எங்கேயாவது வெளியூருக்கு போனாலும் இவங்களை கூட்டு தான் போகணும் ஓகேங்களா. சின்ன பெட்டிகள்லேருந்து வெளியூர் போனாலும் அவங்களை கூட்டு தான் போகணும். இனிமேல் வந்து இந்த புது தாலிபான் 2.0 அப்படின்லாம் சொல்கிறீங்களே, 2021 வந்த தாலிபான் வந்து 1990 இருந்த மாதிரியே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம், இதுவும் ஃபியூச்சர் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, இங்கே இருக்க மக்கள் நடந்துக்கிறதையும் ஃபியூச்சர் கவர்மெண்ட் தான் இந்த பொறுப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சில தாலிபான் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் வந்து பிபிசி கேட்கும்போது, நாங்கள் வந்து திரும்பி வந்து இந்த கல்லை விட்டு எறிகிறது இல்லாட்டி வந்து தப்பு பண்ணால் தலையை வெட்டுறது இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு அவங்க ரூல் அந்த அவங்க போட்டு வச்சுருப்பாங்களே தாலிபான் போட்டிருக்க ரூலுக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்கள வந்து கொண்டுருவோம் இல்லாட்டி வந்து ரொம்ப கொடுமையே தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில தாலிபான் இருக்கவங்க சொல்கிறாங்களே, அது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது என்ன அவங்க சொன்னாலும் ஹெட்டாக நீங்கள் என்ன அதாவது உங்கள் டீம்லேருந்து அந்த ஹெட்டாக இருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இதே ஃபியூச்சர் கவர்மெண்ட்டாக தான் இருக்குது அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. என்ன தான் வந்து
வந்து ஒரு இஸ்லாமிக் பேஸ்டு ஒரு ரூலா இருந்தாலுமே வந்து அதை தவிர்த்து மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிதாவும், அதே டைம்ல தாலிபான்ல இருக்க ரூல்ஸை நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னதான் இவர் வந்து என்ன கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 4 questions கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் நிறைய கொஸ்டினை மலுப்பி இருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிசி சுகேல் தாலிபான் நியூஸ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே யூடியூப்ல வரும். ஓகேங்களா? இப்பதான் ஒரு 1.5 hours 1 hour முன்னாடி தான் இந்த வீடியோ விட்டுருக்காங்க. ஸோ வந்து இந்த இதுல இருந்து இப்படி சொல்றாங்க. இதே டைம்ல யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா உலக நாடுகள்லாம் பயந்துட்டு இருக்காங்க, அங்க இருக்க பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத எல்லாருக்குமே இருக்க ஒரு முக்கிய பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா அங்க இருக்க பெண்கள்ல வந்து எப்படிலாம் குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய தாலிபான் காமிச்சிருக்காங்க. அதாவது 2021 முன்னாடி காமிச்சிருக்காங்கனால யுனைடெட் நேஷன் ஒரு டீம் போட்டு என்ன யோசிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமானிட்டி வந்து அங்க சீர்கொலைய கூடாது. எந்த நாடா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய நாடா வேணா இருந்துக்கும், ஹியூமானிட்டி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கணும், சரியான உரிமை இருக்கணும், பெண் உரிமை, பாலின உரிமை, அதுக்கப்புறம் ஆண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சரியான உரிமை எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும். என்ன ரூல் வேணாலும் போட்டுக்கோ, நான் இந்த ஹியூமானிட்டி அப்படிங்கிறது எல்லா நாடுக்கும் ஐநா சபை போடுறதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஐநா சபை சொல்றதா அவங்க கேட்டுதாகணும், இல்லாட்டி ஏறத்தால பிரச்சனை வரும். நிறைய ட்ரேடிங்ல இருந்து பிசினஸ் மூலியமா எக்கனாமிக் மூலியமா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால அதையும் சொல்லி அவங்க கேட்டுதான் ஆகணும். என்னதான் வந்து இவங்க இப்பெல்லாம் பண்ணாலுமே இவங்க போற போக்குல அவங்களோட ரூலை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு எல்லா மக்களும் தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. நான் முன்னாடி அந்த போட்டோவை போட்டதை நான் திரும்பி போடுறேன். அந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்கன்னா, இந்தியா விட்டு உங்களை வெளில அமிச்சிட்டா, அதாவது நம்மள வெளில அமிச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இதே டைம்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்க இந்தியன் எம்பசியில இருக்க அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து இந்தியா கொண்டு கூட்டு வரல. ஏன் கூட்டு வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பசியில இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் அந்த தாலிபன் அப்படிங்கிற கேங்குக்கு வந்து போகக்கூடாத டீடெயில்ஸ் எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டீடெயில் எல்லாம் சேவ் பண்றது டெலிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களை கொஞ்சம் லேட்டா தான் கூட்டு வருவாங்க, எந்த நாடா இருந்தாலும். ஓகேங்களா? அவங்க எம்பசியில இருக்கவங்களும் லேட்டா தான் கூட்டு வருவாங்க. இந்த மாதிரி தாலிபன் ஃபுல்லா காபூல கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்தியன் எம்பசியை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தாலிபன் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? உள்ள வந்து இந்தியன் எம்பசியில இருக்க பீப்புள்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உள்ள இருக்காங்க. இவங்களை எப்படா வெளில கூட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி 2 flights அமைச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? 2 flights அமைச்சு விட்டு ஒரு வழியா சில செக் போஸ்ட்லாம் தாண்டி சில வர வழ பாத்தீங்கன்னா செக் போஸ்ட்ல எல்லாம் வந்து இந்த பொருளை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தாலிபான் டீம் சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குவாதம் நடந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து அவங்க சொன்ன பொருளெல்லாம் வந்து இந்தியாவுக்கு தேவையான சீக்ரெட்ஸ் எதுவுமே அதில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சரி அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பொருட்களை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் முன்னாடியே வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட் 2 flights வந்துச்சுல, அதில் ஒரு ஃப்ளைட் நேத்தே வந்துருச்சு, இன்னொரு ஃப்ளைட் முந்தா நேத்தே வந்துருச்சு. இன்னொரு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா தாலிபான் அந்த காபூல் விமான நிலையத்திலே மாட்டிக்கிச்சு. அதை வந்து திரும்பி இந்தியன் கவர்மெண்ட்லாம் பேசி இப்ப திரும்பி நேத்து வந்து அந்த ஃபிளைட் வந்துச்சு. ஓகேங்களா? சோ மத்த நாட்டு மக்களே வந்து அந்த நாட்டு மக்களே தூக்கிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் பயப்படுறதுல தப்பே கிடையாது. அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இவங்களை வந்து மத்த நாள்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி காப்பாத்திடக்கூடாதா? இப்ப வந்து தாலிபான் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேங். ஓகேங்களா? உலக நாடுகளை பொறுத்தவரையும் இந்த ஒரு சின்ன கேங். இவங்களை வந்து எல்லா நாடுகளும் வந்து எதிர்த்தா வந்து ஈஸியா தாலிபானையும் வெட்டிலாம் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு நல்ல முடிவு தலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு உலக அரசியல். ஓகேங்களா? ஒரு நாடு இங்க இருக்கிற வரையும் தான் இந்த நாடு இங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த நாடு இங்க வந்துருச்சுன்னா இந்த நாடுக்கும் இந்த நாடுக்கும் சம உரிமை வந்துடும். இந்த ரெண்டு நாடும் வந்து அது ஒரு உலக அரசியல்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலக அரசியலை பத்தி லாஸ்ட்டா ஒரு வீடியோ போலாம், கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ வரும். சோ இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோவோ வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இதோட நாளைக்கு நான் உங்களோட இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன். இதோட சட்ட சாத்திட்டு பாய்.